எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு. ஆனால் மார்க் மேன்சன் வந்து நம்ம லைஃப்பில் நாலு ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாலு ஸ்டேஜையும் நம்ம தாண்டி வந்தால் தான் லைஃப் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்குமா. நிறைய நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்லை அது வந்து ஃபாஸ்ட்டாக அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோம்னாலும் சரி, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த நாலு ஸ்டேஜ் என்ன, இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம எந்த வயசுல இருக்கணும், எந்த வயசுல நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நம்பர் ஒன் ஸ்டேஜ் என்னன்னா மிமிக்ரி. மிமிக்ரிலாம் எனக்கு வராது அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப்ல நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வரோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளரேஷன், அதாவது நம்மளை பத்தினால புரிதல். நம்பர் த்ரீ கமிட்மெண்ட். இந்த பேரை கேட்கும் போதே கொஞ்சம் அதிருது இல்லை, ஆனால் அதுதான் ஸ்டேஜ் த்ரீ. ஸ்டேஜ் ஃபோர் வந்து லெகசி, அதாவது நம்ம வந்ததுக்கு ஏதோ ஒன்று விட்டுட்டு போகணும். இந்த நாலு ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதில் என்னென்ன ஸ்டேஜுக்கு என்னென்ன அர்த்தம், எந்த வயசில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸ்டேஜ் ஒன் மிமிக்ரி. மிமிக்ரினா என்ன, நம்ம ஒருத்தங்க பண்ணுறத பார்த்து திரும்ப பண்ணுறது, மிமிக் பண்ணுறது. ஸோ என்னென்னா, சின்ன வயசுலேருந்து எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும், இந்த ஸ்கூலுக்கு போகும்போது எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், காலேஜில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பேசிக்காக எப்படி சாப்பிடணும் தூங்கணுங்கிறதுல ஆரம்பித்து அதுக்கு அடுத்த கட்டமாக எப்படியெல்லாம் இருந்தால் இந்த சொசைட்டியில் இந்த கூட்டத்தில் நம்மளை ஏற்றுப்பாங்க இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது. நம்ம கல்ச்சர் என்ன, நம்மளுடைய ஃபேமிலி எந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி, நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ரோட்டில் நம்ம எப்படி இருக்கணும், இது எல்லாமே மிமிக் பண்ணி தான் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தனியாக தெரியக்கூடாது, துண்டாக தெரிஞ்சால் நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட்டத்தோடு ஒன்றா இருக்கிறது, நம்ம ட்ரைபோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேஜ் ஒன். ஆனால் இந்த ஸ்டேஜ்லே ஸ்டக் ஆனோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்காமலே போயிடுவோம். ஸோ ஸ்டேஜ் ஒன் நம்ம பிறந்ததுலேருந்து அடலசன்ட் இல்லைன்னா ஏர்லி அடல்ட் இந்த மாதிரியான வயசு வரைக்கும் நடக்கும். சொல்ல போனால் சின்ன வயசுல இருந்த பிறந்ததுலேருந்து ஒரு டீனேஜ் வரைக்குமோ இல்லை டுவெண்ட்டிஸ் வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேஜில் என்ன அப்படின்னா, நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்கிட்டேருந்து வேலிடேஷன் அப்ரூவல் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது நம்ம நல்லது தான் பண்ணுறோம், நம்ம அது கெட்டது பண்ணிட்டோம் அப்படின்னா அது யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்மளை ஒருத்தவங்க திருத்தணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு இன்னொருத்தவங்களுடைய ஒப்பீனியன் நமக்கு இந்த ஸ்டேஜில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒன்று பண்ணலாம்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி எல்லாரும் சேர்ந்து குமுறு குப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ஒன் நம்ம ரொம்ப ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க ஸ்டேஜ். அடுத்ததா ஸ்டேஜ் டூ. இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம சொசைட்டியில் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை காப்பி பண்ணி அவங்கள ஒருத்தராக இருந்த நம்ம இனிமேல் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஸ்டேஜ் டூவில் நடக்கும். அதாவது புதுசாக ஒரு காலேஜ், இல்லை புது புது பீப்புளை மீட் பண்ணுறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, இல்லை புது விஷயங்களை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளால தான் எல்லா விஷயமே முடியுமே, இதையும் ட்ரை பண்ணலாம் அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நான் என்ன ஆகிறேன் பாறேன், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற மோடுக்கு போகிறது. மோஸ்ட்லி இதான் ஒரு ரிபல் மோடாக இருக்கும். நம்ம வீட்டில் நீங்கள் இப்படி இருங்க இப்படின்னா சூப்பர் அப்படிலாம் சொல்கிறதுக்கு அப்புறம் இதை தாண்டி என்னால் இருக்க முடியுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் டூ. இது எப்போது எப்போது அந்த அடலசன்ட் ஏஜ், அதாவது ஒரு டீனேஜில் ஆரம்பித்து மிட் டுவெண்ட்டிஸ் வரைக்கும் நம்ம இந்த மோடில் தான் இருப்போம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நமக்கு தெரியும் நம்மளால் இதை விட பெட்டராக ஒன்று பண்ண முடியுமே, நான் யார் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட் தான் இந்த மோட். இதில் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் இருக்கும். அதாவது நம்ம பண்ணுற எல்லாமே சரியான விஷயங்கள் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எதெல்லாமே ட்ரை பண்ணியிருப்போம்ல, இதெல்லாம் எனக்கு வரல, இதுலெல்லாம் நான் கொஞ்சம் சுமார் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜும் இந்த ஸ்டேஜ் தான். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. என்னன்னா, ஹே நான்லாம் நடிச்ச படம் கண்டிப்பாக ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஆடிஷன் கூட போயிருக்க மாட்டாங்க, நான் மியூசிக் போட்டுனா வச்சுக்கோ ஏன் இந்த உலகத்தில் வேறு எவ்வளோனாலும் அதை பீட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க, ஆனால் ஒரு பாட்டு கூட இதுக்கும் கம்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க தன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குமே தவிர அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கமிட்மெண்ட் கிரியேட் பண்ணுற அந்த ஒரு மோடுக்கு போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் கமிட்மெண்ட் தான். ஸ்டேஜ் த்ரீ கமிட்மெண்ட். கரெக்டு தான், நம்ம நினச்சா 100 பொண்ணை கூட உஷார் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட எனக்கு இந்த பொண்ணு இருந்தால், கமிட்டடாக இந்த பொண்ணோட இருந்தேன்னா என் லைஃப் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரியலைசேஷனுக்கு வருது. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லாமல் நம்ம கெரியர் வயசுலையும் என்னால் பாட்டு பாட முடியும், டான்ஸ் ஆட முடியும், கோடிங் பண்ண முடியும், அதுவா இதுவா நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கூட என்னோட கோர்
ஃபார் இதுதான், இது தான் நான் பண்ணணும் நினைக்கிறேன், இதில் என்னோடய பெஸ்ட் எஃபர்ட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் 3 கமிட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் தான் நம்ம என்ன ஆகணும்னு ஆசைப்படுறோம், நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, தனித்துவமாக இருக்கணும்னு நினச்சோம். இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், இந்த விஷயத்தில் நான் பெட்டராக பண்ணுவேன், ஆக்சுவலி நான் நல்லா பேசுவேன், ஆனால் நான் பேசுறத வச்சு நான் என்ன பண்ண போறேங்கிறது அது இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு பெஸ்ட் ஆகிறதுக்கு நான் அதில் கமிட்டடாக இருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இது நான் பல வருஷம் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த கெரியரை சூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் நான் சில் பண்ண போற பர்சனல் இவங்க லைஃப் லாங் நான் இவங்களோட இருக்க போறேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் சூஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டேஜ் 3 நடக்கும். இது எப்போ அப்படின்னா மிட் 30s ஆரம்பிச்சு அப்படியே போகும், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இதே தான் இருக்க போகுது. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஸ்டேஜ் 3 உங்களோட மிஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த மிஷனை ஃபாலோ பண்ணி அதுக்கான எந்த எஃபர்ட்னாலும் எடுத்து அதை பயங்கரமாக பெருசாக உங்கள் பொட்டென்ஷியல் ஃபுல்லாக கொடுத்து உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் என்ன தான் கேட்கறதுக்கு மெச்சோர்டாக இருந்தாலும் கூட இந்த ஸ்டேஜும் ஒரு எண்டுக்கு வந்துதான் ஆகணும். இது எண்டுக்கு வரலன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் பெருசாக சாதனை பண்ணதுக்கப்புறம் கூட ஏதோ சாதிக்கல, எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லி பயங்கர ஒர்க்ஹாலிக்காகவும், இல்லை வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபேம் அதுக்கப்புறம் பவர் இதெல்லாம் கிடச்சதுல, இதெல்லாம் செம்மையாக இருந்தது, இதெல்லாம் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இதை அப்படி கட்டி காத்துட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டக்கானவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டேஜ் 4 என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே லெட் கோ பண்ணுறது. எஸ் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், நிறைய மிமிக் பண்ணேன், அதுக்கப்புறம் தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்காக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன், அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இத்தனை வருஷம் இதுக்காக நான் உழைச்சாச்சு, இதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை என்னோட அடுத்த குழந்தைங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதே நல்லா பண்ணால் முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மோடிக்கு போகிறது தான் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4 நம்ம வரதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கலாம். அதில் முதற்கட்ட காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்வைரன்மெண்ட்டோ அதாவது நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலையோ இல்லை நம்மளோட எனர்ஜியோ நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை பண்ண விட முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுறது. அதாவது நான் ஓடணும்னு நினைக்கிறேன், ஆனால் வயசு 70 என்னால் முன்ன ஓடின அளவுக்கு ஓட முடியல, ஸோ இன்னும் எனக்கு ரன்னிங் வேணாம், நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறேனே, இல்லை என்னோடய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, என்னோடய குழந்தைங்களோட இனிமேலாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், என் பேர குழந்தைங்களோட பேத்தியோட நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒர்க்கை செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபேமிலியை முன்னாடி கொண்டு வருது. இந்த மாதிரி நம்ம ப்ரையாரிட்டிஸ் மாறுறது தான் இந்த ஸ்டேஜ் 4 அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று, ஸ்டேஜ் 4 என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருப்போம், இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுமே என்னென்னா நம்ம ப்ரையாரிட்டிஸ் மாறுறது தான். அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு டோரா பூஜி பேக் தான், எல்லாருமே வச்சுருக்காங்க, எனக்கும் அதுதான் வேணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டு எல்லோரும் டோரா பூஜி பேக் வச்சுருக்காங்க, எனக்கு டோரா பூஜி பேக் வேணாம் அப்படிங்கிறதுலேருந்து மூவ் ஆகி, அதுக்கப்புறம் இருக்கிறதுல இந்த உலகத்தில் பெஸ்ட் டோரா பூஜி பேக் நான் தாண்டா கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மோடிக்கு போய், அதுக்கப்புறம் டோரா பூஜியாக இருந்தேன் என்ன, பேக் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, இந்த மாதிரி ஒரு மோடிக்கு போகிறது. நம்ம ப்ரையாரிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜுமே. இந்த ஸ்டேஜ் 4 வந்து சைக்காலஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இத்தனை நாள் நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்திருக்கும், நம்மளால பாதி பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம், இல்லை நீங்கள் வரணும் அனைத்து நீங்கள் வந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் யாரும் நம்மளை அழைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்போ நம்ம நிறைய பேருக்கு தேவை இல்லையா அப்படிங்கிற தோன்ற நேரத்தில் நம்ம இந்த உலகத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் ஸ்டேஜ் 4. நம்ம இப்போ பார்த்த த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹாப்பினஸ் எதை வச்சு நம்ம வந்து எது டிபெண்ட் பண்ணி நம்ம சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த ஸ்டேஜை வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1 மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு சந்தோஷம், ஹே சூப்பர் அப்படின்னு சொல்லணும், இல்லை வந்து 4 நம்ம நோட்டில் போட்டால் தான் வாவ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம், இல்லை நம்ம வந்து ஏய் நீ செம்மையா வாசிக்கிற செம்மையா ட்ரெஸ் பண்ணியிருக்க அந்த மாதிரிலாம் சொல்ல அதுதான் நமக்கு சந்தோஷம். எக்ஸ்டர்னலி மற்றவங்களுடைய வேலிடேஷன் மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டேஜ் 2 போகும்போது நமக்கு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அதில் இருப்போம், ஆனால் நம்ம தனித்துவமாக இருக்க மாதிரி நினச்சிப்போ நான்லாம் தனியாகவே சாதிச்சிருவேன் அப்படிங்கிற மோடில் இருப்போம், இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கேங் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை பைக் வாங்குவேன் கார் வாங்குவேன் இந்த மாதிரி இந்த பிராண்டட் ஷர்ட் தான் போடுவேன்னு சொல்லி நம்ம ஹாப்பினஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ் மேலேயும் எக்ஸ்டர்னல் பீப்புள் மேலேயும் டிபெண்ட் ஆகிருக்கிறது. ஸ்டேஜ் 3 நம்மளுடைய சர்க்கிள் குட்டி ஆகிடும், இங்கேயும் நம்மளுடைய ஹாப்பினஸ் எக்ஸ்டர்னலாக இருக்கும், ஆனால் நிறைய தான் தூண் நம்ம லைஃப்பில் எதுவுமே எடுக்க வேண்டாம், நம்ம ஒய்ஃப் ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் ஹாப்பியாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அவங்க ஊனானாலும் நமக்கு ஊன் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரையும் அத்தனை நாள் மீட் பண்ண மாட்டோம், ஆனால் ஹேண்ட்ஃபுல் ஒரு 5 6 பேர் தான் இருப்போம், எனக்காவது ஒரு நாள் 2 ஒரு வாட்டியோ 3 ஒரு வாட்டியோ மீட் பண்ணும்போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அப்பவும் எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஸ்டேஜ் 4 வெளியில் இருக்க விஷயங்கள்லாம் தாண்டி என் மனசுக்கு எது நிம்மதி தருதோ, எது வந்து நான் பண்ண சந்தோஷம் தருமோ, எது வந்து குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப இன்டர்னலாக, ஏய் நான் வந்து வயசு 70 80 ஆகும்போது
இன்னைக்கு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துட்டேன் தெரியுமா, நானே இன்னைக்கு பாத்ரூம் போனேன் தெரியுமா, எனக்கு ஞாபகம் இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நம்மளை சம்மந்தப்பட்ட விஷயங்களே வந்து பயங்கர ஹாப்பினஸ் தரும். ஸோ இந்த இன்டர்னல் ஹாப்பினஸ் முக்கியமாக இந்த ஸ்பிரிச்சுவலாக மாறக்கூடிய ஸ்டேஜ் எல்லாமே இந்த ஸ்டேஜ் 4 தான். ஜென்ரலி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதை அப்படி டோட்டலாக அவாய்ட் பண்ண மாட்டோமா? அதாவது சின்ன வயசில் தான் உங்களுக்கு இந்த வேலிடேஷன் வேணும், அதாவது மற்றவங்களோட அப்ரிசியேஷன் பாராட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்டேஜ் 1ல தானே தேவைப்படுது, இப்போ எனக்கு தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இப்போ நமக்கு அது தேவைப்படும். அண்ட் நம்ம ப்ரையாரிட்டி வித்தியாசப்படும். அதாவது அப்போ நம்ம வந்து சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாம் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம், இப்போ நமக்கு அந்த தாட் உண்டு, ஆனால் அதை விட ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும், அதுக்கு அடுத்தது தான் சொசைட்டியும் என்ன அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜில் நம்ம பார்க்குற பல விஷயங்கள் நம்ம கடைசி லைஃப் வரைக்கும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது, ஆனால் அதோட ப்ரையாரிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லைஃப்பில் ஏதாவது பயங்கரமான நெகட்டிவான ஒரு மொமெண்ட் நடக்குது, ஒரு டிவோர்ஸோ ஒரு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்கப்போ இல்லை நமக்கு பிடிச்ச யாரோ ஒரு நபர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து நம்ம இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிற அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம கோத்ரூ பண்ணுற பல விஷயங்கள் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தாண்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திருக்கு. இதை பார்த்துட்ருக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி என்ன ஸ்டேஜ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜே அனந்தி என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி என்கிட்ட வந்து நீங்க பல விஷயங்கள் பேசலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி நீங்க பல விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே பெருசா சொல்லணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆர்ஜே அனந்தி அட் த புக் ஷோ டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்க மெயிலும் நீங்க அனுப்பி வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு ஆர்டிக்கலில் நான் படித்தது. அந்த ஆர்டிக்கல் வந்து மார்க் மான்சன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னா சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அது, அப்புறம் வந்து எவ்ரி திங் இஸ் அந்த புக்கை எழுந்தவர் தான் அது. ஸோ அதனால் அதுக்கான லிங்க் கீழே இருக்கு, ஒருவேளை நீங்கள் ஆர்டிக்கலாக ஃபுல்லாக படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. நான் பேசுகிற எல்லா விஷயங்களும் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா பாட்காஸ்ட்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபைல நீங்கள் போய் நாங்கள் பேசுகிற எல்லா விஷயங்களையும் ஆடியோவாக கேட்கலாம். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இல்லாமல் நிறைய புக்ஸை பற்றின உங்கள் விஷயம் தெரியணும் அப்படின்னா குட் ரீட்ஸில் ஆர்ஜே அனந்தி ஆகிய நான் இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சுட்டேன், படிக்கணும் ஆசைப்படுற விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே என்னையும் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி பல புக்ஸை பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.